பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதெல்லாம் கரெக்ட்டா ஓவர்லாக் பண்ணு. சரி அம்மா, விஜி சார், அஸ்வின் எங்கம்மா? இது பேசிட்டு இருக்காரு பாருங்க சார். அந்த செல்வத்துக்கு சரியான பதில் அடி கொடுக்கணும், அதுவும் மரணடியா இருக்கணும். நீங்க என்ன பண்ண சொல்லுங்க சார், நான் பண்றேன் சார். அப்பா வரான் சார். ஏய் அஸ்வின், என்னாச்சுப்பா? ஒரு நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள அடிபட்டு இப்படி ஆயிருக்கு. பாத்ரூம்ல வலிக்கு வந்துட்டேன். நான் அப்பா உண்மைய சொல்லு. யாரோ முகமூடி போட்டு வந்து அடிச்சிட்டாங்க, போதுமா? ரகு, இங்க என்ன பண்ற? போய் உன் வேலைய பாரு. அஸ்வின், இங்க பாரு, யார் உன்னை அட்டாக் பண்ணது? அது தெரிஞ்சா இந்நேரம் நான் சும்மா இருப்பேனா? யாரோ ரெண்டு பேரும் முகமூடி போட்டு அடிச்சிருக்காங்கண்ணா, நீ யாருக்கு என்ன பண்ண? கடைசியா என்ன குற்றவாளி ஆக்கி பாக்குறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? டேய், எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றியா? இந்த அளவுக்கு உன்னை அட்டாக் பண்ணிருக்காங்க, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? இங்க பாரு, இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்க கூடாது. ஆனா நீ என்ன பண்ணன்னு தெரிஞ்சாதான் உன்னை அட்டாக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு தான்டா கேக்குறேன். அதை விடுங்கப்பா, பரவாயில்ல, என்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. விடுங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த லோன் விஷயம் இருக்குல்லப்பா, அதுல மகா ஹஸ்பண்ட் மிஸ்டர் செல்வம் ரொம்ப அடமெண்டா இருக்காரு. நான் பெரிய அளவுல நம்ம கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா 1 crore ஃபண்ட் நமக்கு வேணும். அதை நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும்ப்பா. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மகாவோட ஹஸ்பண்ட் செல்வம் தான் ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். மகா உங்களோட சிஷ்யை, உங்களோட ரைட் ஹேண்ட், நீங்கள் அவங்களோட வெல்விஷர். நான் பேசி எதுவும் நடக்க போகிறதில்ல, மகா கிட்ட நீங்கள் பேசணும். நீங்கள் அபிஷியலாக செல்வத்தை நம்ம ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும்ப்பா. என்னோட ப்ராஜெக்ட் பற்றி அவர்கிட்ட நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணனா 1 crore லோன் எந்த அளவுக்கு அவசியம்னு அவரும் புரிஞ்சுப்பாருப்பா. எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா. மகா கிட்ட பேசணும், அவ்வளோதானே? லீவே போடாத மகா அதிசயமாக லீவ் போட்டிருக்கா. நாளைக்கு வரட்டும், நான் பேசுகிறேன். லேட் பண்ணாதீங்கப்பா, உடனே பேசுங்க. ஃபோனில் பேசினா சரியாக இருக்காது. லீவில் இருக்கவங்கள இங்கே வர வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நானே நேரில் போகிறேன். சார், அப்பா என்ன சார் சொல்லிட்டு போகிறாரு? மகா மூலியமாக செல்வத்தை இங்கே வர வைக்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் சார். செல்வமும் அவன் ஃப்ரெண்டும் உங்களை அடிச்சதை அப்பாட்ட சொல்ல வேண்டியதான் சார். மகா லைஃப் பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா செய்ய மாட்டார். அந்த செல்வத்துக்கு நான் தான் பதிலடி கொடுத்தாகணும். அவன் இங்கே வரட்டும். மதிக்குட்டிக்கு என்ன சோகம்? ஆல்ரெடி டைம் 2 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் 2 hoursல மாமா வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டு வரதானே? அப்படிதானே அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஆனா எனக்கு அங்க போகவே பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துறேன். அப்புறம் அவ்வளவுதான். இப்படி நீ சொன்னனு தெரிஞ்சது அம்மா நேர்லயே வந்து உன்னை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அம்மா கிட்ட பேச சொல்லி மாமா கிட்ட சொன்னேன், ஆனா இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. மாமா வரும்போது நீங்களையும் கூட வந்துருங்க, சேர்ந்து போயிடுவோம். ஓகே வாத்த. இப்போதைக்கு அத்தையால அங்க வர முடியாதுடா. நாங்க வரணும்னா உங்க மாமா மனசு வச்சாதான் முடியும். சரி, அத்தை இப்படி சொன்னாங்கன்னு உன் மாமா கிட்ட போய் சொல்லு. நீயும் அத்தையும் ஒண்ணா, நீ குழந்தைடாமா, பசியெல்லாம் நீ பொறுக்க மாட்ட, போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல்ல, எனக்கு வேணாம். இங்க பாரு மதி. சரி, அத்தை உனக்கு பிடிக்குமா இல்லையா? இவ்ளோ பிடிக்கும். நான் சொல்றத கேப்பியா? கேப்பனே. அப்போ
நான் சொல்றது கேட்டாதா நீ என்ன மதிக்கிறதா அர்த்தம். என்ன இப்ப அத்தை சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இதேதான் அம்மா கிட்டே சொன்னீங்க. என்னடி பண்ற, கதவை தர. இதோ வரமா, உள்ள போய் தொலை. போன்னு சொல்றல்ல, போ. வெண்ணிலா, கதவை தரடி. அம்மா வர வர வரமா. கதவை மூடு. என்னடி பண்ற உள்ள, இங்க ஒரு கதவை தட்டிட்டு இருக்கேன், கதவை தரடி. ஆ, இதோ வந்துட்டமா. கொஞ்சம் விட்டா கதையை முடிச்சிடுவா போல் இருக்க. 10 லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு இங்கிருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடணும். அத்தைய சமாதானம் படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு எவ்வளவோ பிளான் போட்டிருந்தேன். ஆனா அம்மாவால மொத்தம் போச்சு. சூப்பரா இருக்கு. நீ எங்க கூடவே இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான் மதி. ஆனா அவங்க அம்மா விட மாட்டாங்களே. நீ இப்ப போயிட்டு வா, ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இங்க வரலாம். அப்ப மாப்பிள மதிய கூட்டிட்டு போக வராரா? அதனால்தான் ரொம்ப நேரமா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. மாப்பிள்ள கிட்ட உங்க ஓனர் சொன்ன விஷயத்த கேட்டுருமா? அத நான் பாத்துக்கிறேமா, விடு. மாமா வந்துட்டாங்க. என்னது, மாமா வந்துட்டாரா? வாங்க மாப்ள, வாங்க மாமா. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. எங்க நீங்களா மட்டும் இருக்கீங்க? மதி எங்க? மதி நீங்க வரீங்கன்னு சொன்னதும் உள்ள போய் ஒளிஞ்சிட்டா மாப்ள. ஓ சரி, நான் பாத்துட்டு வரேன். செல்ல குட்டி, என்ன பார்க்க மாட்டியான்? என்னடா சொல்லு பேசாத வெண்ணிலா நல்ல பொண்ணுதான், சில சமயம் கோவப்படும், அவ்வளவுதான். மதி இந்தா, மாமா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் ஓகே மாமா, ஆனா இந்த பூ எதுக்கு? பூ அது
உனக்கு இல்ல அத்தை அத்தைங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் தான். அவர் இன்னைக்கு வீட்டுக்கே வந்தாரு. ஓனர் விஷயத்த அப்பவே கேட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். இனி எப்படி கேக்குறது? நாளைக்கு காலையில அவர் வேலை பார்க்கிற பேங்க்குக்கு போயிடலாமா? என்னால எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் வீட்டுக்கே வந்து கேட்டிருக்காரு, எப்படி உதவி செய்யாம இருக்க முடியும்? கடவுளே, நீதான் வழி காட்டணும். அத்தையும் மாமாவையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அத்தை அந்த பேச்சே எடுக்க விட மாட்டாங்க. அவங்கள எப்படி சமாதானம் படுத்துறது? ஒரு வழியும் தெரியல. நாளைக்கு அத்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க மாமாவையும் வர வச்சு ரெண்டு பேரும் பேச வைக்கலாமா? நாளைக்கு பேங்க்குக்கு தான் போகணும் போல, அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போலாம். ஹே, நீ இன்னும் தூங்கலையா? நீங்களும்மா தூங்கல? ஏதோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தனா தூக்கம் வரல. எனக்கு தெரியும், மாமா பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. இல்லையே, நீங்க போய் சொல்றீங்க, மாமா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்க. உங்க கம்பெனி ஓனர் விஷயமா மாமா கிட்ட எப்படி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், மாமா தான் வீட்டுக்கு வந்தார்ல, அழகா பேசிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. சரிங்க பெரிய மனுஷி, உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? எனக்கு மட்டும் கவலை இல்லையா? ஆயிரம் கவலை. ஓ, அப்படி என்ன கவலை உங்களுக்கு? ஹோம்வொர்க் பண்ணணுமே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமே, அதுவா? ஆஹா, அதெல்லாம் ஜுஜுப்பே அத்த, அதெல்லாம் நான் பாத்துப்பேன். வேற என்ன கவலை? நீங்களும் மாமாவும் பேசிக்கவே மாட்டீங்க, நம்ம வீட்டுக்கும் வராம இங்கேயே இருக்கீங்க. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனையோ, அதனால்தான் அத்த மனசே சரியில்லை. நாளைக்கு வேணா கோயிலுக்கு போலாமா அத்த? ஹே, நானும் நாளைக்கு கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். எந்த கோயிலுக்கு போலாம் அத்த? இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அங்க போலாமா? ஓகே அத்த, நாளைக்கு காலையில ஷார்ப்பா 8 o'clock. ஓகே ஓகே, சீக்கிரமா தூங்கு, சீக்கிரமா வந்துடணும். இங்கதான என்ன பண்ற? அம்மா, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் அத்தை கிட்ட உண்மைய சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அத்தை எங்க எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாரு. அவங்க கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் என்னால அந்த வீட்டுல போய் நிம்மதியா வாழ முடியாதுமா.
அவங்க கிட்ட உண்மையை சொல்ற தைரியத்தை நீதான் அவருக்கு கொடுக்கணும். அத்தையும் எங்களை மனசார வாழ்த்து ஏத்துக்கணும்மா. அம்மா தாயே, உனக்கு தெரியாதது இல்லை, மகாவை கட்டிக்கணுங்கிற ஆசையில் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு தண்டனையாக எவ்வளோ அனுபவிக்கணுமோ அதை எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியலம்மா. இது எல்லாத்தையும் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிற தைரியத்தை எனக்கு முதல்ல கொடுமா. இது எல்லாம் தெரிஞ்சோ எங்கள் அம்மா மனப்பூர்வமாக மகாவை ஏற்றுக்கணும். அதுக்கான மனப்பக்குவத்தை அவங்களுக்கு கொடு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மறுபடியும் நானும் மகாவும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுமா. செல்வம் பார்த்து பார்த்து உட்கார்றா. மதி, உங்க மாமாவை தண்ணி குடிக்க சொல்லு, போ. மாமா, உங்களை அத்தை தண்ணி குடிக்க சொன்னாங்க. வாங்க. எதுக்கு உங்க மாமா இவ்வளவு கஷ்டப்படணும்? உங்க பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். இத போய் மாமா கிட்ட சொல்லு. மாமா, அத்தை சொன்னது கேட்டதா? கேட்டுச்சுமா. ஆனா பாட்டி கிட்ட நான் போய் சொன்னாலும் பாட்டியும் மனசார மகா அத்தையை ஏத்துக்கணும்ல, அதுக்காக தான் இந்த வேண்டுதல். போ, போய் சொல்லு, போ. என்ன நடக்கும் எனக்கே தெரியல, அது தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் சொல்லு. இங்க அங்கேயும் நான் ஓடி, எனக்கு கால் வலிக்குது. என்ன இருந்தாலும் நீங்க நேரடியாவே பேசிக்கோங்க. பாபுனா, நாங்க கிளம்புறோம். மதிவா போலாம். அத்தை ஒரு நிமிஷம். உங்க கம்பெனியோட ஓனர் வீட்டுக்கு வந்து மாமாவோட உதவி வேணும்னு உங்களை மாமா கிட்ட பேச சொன்னார்ல. நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க? மாமா எதிரில தானே இருக்காங்க. இப்ப பேசாம போனா என்ன அர்த்தம்? மதி, அவங்க சொல்ல என்ன என்ன விஷயம் நீ சொல்லு. அத்தை, மாமா கிட்ட. பாபுனா, அது ஒண்ணும் இல்ல. எங்க ஓனர் பையன் உங்க பேங்க்கு வந்து லோன் விஷயமா பேசினார் இல்ல? ஓனர் பையன் அந்த ப்ராஜெக்ட் பத்தி இவர்கிட்ட நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அவர் எங்க கம்பெனிக்கு அபிஷியலா வர சொல்லி எங்க ஓனர் வந்து என்ன சொல்ல சொன்னாரு.
முடிஞ்சா இவர் வரட்டும், இல்லைனா கூட பரவாயில்ல. ஓனர் கிட்ட நானே எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான், மதி வா போலாம். மாமா கண்டிப்பா வர சொல்றேன்னு அத்தை ப்ராமிஸ் பண்ணாங்க. வா மகா. சார் உக்கரு உக்கரமா. என் பையன் தொல்லை தாங்க முடியாம உனக்கும் கஷ்டம் கொடுத்து செல்வத்தை இங்க வர வச்சிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா இப்ப எனக்கு அந்த சங்கடம் இல்லம்மா. ஏன் தெரியுமா? மகா என்கிட்ட சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன மனஸ்தாபம்னு. அதனால அவர்கிட்ட கோச்சிட்டு அம்மா வீட்டில் இருக்கிறதா மகா சொன்னான். மகா என் பொண்ணு மாதிரி, அவளும் என்னை அப்பாவை நினைக்கிறதுனால தான் அவள் சொந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான். மகா சொன்னதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சார் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாருன்னு என் பையன் அஸ்வின் சொன்னான். அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு பேசுறேன் பாருங்க, அந்த வாய்ப்பு தாமா. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, மேட் ஃபார் ஈச் அதர். கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் வர்றது சகஜம்தான், சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதை வளர விடக்கூடாது, ஆரம்பத்திலே கட் பண்ணிடணும். ஏன்னா நீங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க. நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குமா, அதனால எந்த மனஸ்தாபமா இருந்தாலும் மனசை விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். ஒரு வெல் விஷரா உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்துதான் இந்த அட்வைஸ் நான் பண்றேன். நம்ம லைஃப்ல இவர் ஏன் தலையிடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். என்ன சார் நீங்க போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். யார் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்னென்னு இருக்கிற இந்த உலகத்தில் எங்கள் மேலே இவ்வளோ அக்கறையாக நீங்கள் பேசுகிறீங்களே, உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வச்சவங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மிஸ்டர் செல்வம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ வாமா. நாங்க சார் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல, வேலை விஷயமா இங்க வந்திருக்கீங்க. ஒரு பேங்க் ஸ்டாஃபுக்கு கிஃப்ட் கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணு மாதிரி நினைக்கிற மகாவுக்கும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கு தான் இந்த கிஃப்ட் கொடுக்கறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? நோ நோ செல்வம், இதை உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி மகா உங்க வீட்டுக்கு வரணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பிரிக்கணும். உள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு, அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். செல்வம், பேங்க் ஸ்டாஃபா நீங்க பண்ண உதவிக்கும் உன் ஹஸ்பண்ட நீ இங்க வர வச்ச பாத்தியா, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன சார் நீங்க போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். சரி வாங்க. புதுசா வந்திருக்கிறதையும் செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு மிஸ் ஆகிடாம பாத்துக்கோ. ஓகே சார். வர சார். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நானும் மறக்க மாட்டேன். சரி சரிம்மா. சரி நான் வரேன். ஏண்டி உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா?
என்னமா இப்படி பண்ற? நான் என்ன போய் கூட்டிட்டு வந்தேன் சொல்லிரு. அவரை நேர்ல பார்த்தா எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது. போலாம் சார். நான் சொன்ன மாதிரியே செஞ்சியா? பக்காவா பணத்தை உள்ள வச்சிட்டேன் சார். யாரும் பார்க்கல? இல்ல யாரும் பார்க்கல சார். சார், அது செல்வத்துக்கு உங்க அப்பா கிஃப்ட் கொடுக்க போறான்றது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? வாங்க. பாவி, படிக்கிற வயசுல சிகரெட் பிடிக்கிற பழக்கமா உனக்கு? எவ்வளவு நாளோட இந்த பழக்கம் உனக்கு? பாத்தியோட செல்வவனே பாரா, பாரு, தங்கமான என் பிள்ளைக்கு இப்படி ஒரு தம்பி. ஒன்னு படிச்சு உருப்படத்துக்கு வழி இல்ல, சிகரெட் கேக்குது. பெரிய இந்த மாதிரி பேசுன நிஜமாவே விஷயத்தை வச்சு நான் உன்னை கொன்னுடுவேன். உன்னால அப்படியெல்லாம் என்ன கொல்ல முடியாது வெண்ணிலா. ஏன் கொல்ல முடியாது? நீ என்ன கொன்னதுக்கு அப்புறம் உன் பொண்ணுக்கு அப்பா நானும் இருக்க மாட்டேன். அம்மா நீயும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னு உன் பொண்ணுக்கு ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நீ பயப்படுவில்ல? நீ ஏன் சொல்லுமா? இந்த ரூமுக்குள்ளேயே நான் எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடக்குறது? ஒரு தம் அடி கூடாது, தண்ணி அடி கூடாது. சே, என்னமா பொழப்பிது? எனக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். இங்கே பாரு, இந்த கஷ்டம் தீர்றதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. ரெண்டு வழி இருக்கு. என்ன வழி? நான் தான் உன் புருஷன்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடு. நானும் ஃப்ரீயாக போக வர இருப்பேன்ல. ரெண்டாவது வழி, 10 லட்சம் நீ என்கிட்ட கொடுத்துரு. அடுத்த நிமிஷம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். யோசிமா, நல்ல யோசி. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இங்கிருந்து போறதுக்குள்ள என் பொண்ணு ஒரு தடவை கண்ணில் காட்டேம்மா. ஏம்மா என்ன முறைக்கிற? ஒரு அப்பனுக்கு தான் பொண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாம்மா? கண்டிப்பா அப்பனுக்கு இருக்கும். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவனுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு திருடனை காட்டி இவன் தான் உங்க அப்பான்னு என் பொண்ணு கிட்ட சொல்ல சொல்றியா? மனுஷனா உழைச்சு சம்பாதிக்கணும், அடுத்தவன் வயித்துல அடிச்சு பழைக்க கூடாது. என்ன நீ திருடன் திருடன் கேவலமா பேசிட்டு இருக்க? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டியா? சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து திருட முடியாது, அதுக்கும் உழைக்கணும். வெறும் உழைப்பு மட்டும் போதாது, யோசிக்கணும், புத்தியை யூஸ் பண்ணணுமா. எவன் வீட்டுல காசு பணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆள் இல்லாத நேரத்துல நடு ராத்திரியில ஏறி குதிக்கணும்.
அங்க நாயெல்லாம் கிடந்தா அதை வேற சமாளிக்கணும். கஷ்டப்பட்டு கேட்டை திறந்து கதவை திறந்து லாக்கரையும் திறந்துட்டோன்னு வையா, கடைசியில் அங்கே பணம் காசு ஒன்றும் இருக்காது. பணம் மட்டும் இல்லைம்மா, தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டாங்கம்மா. டிஜிட்டலுக்கு அப்டேட் ஆகாது, எங்களை மாதிரி திருடங்க பாவம் என்னதான் பண்ணுவாங்க சொல்லு. நேர்மையாக உழைக்கிறவனுக்கெல்லாம் எல்லா மரியாதையும் தூக்கி கொடுத்துட்றீங்க, எங்களை மாதிரி ஆளுகளை கிரிமினல்னு சொல்கிறீங்க. போகிற உறவெல்லாம் போட்டு அடிக்கிறாம்மா, சட்டம் வேற தண்டிக்குது. ஜெயிலிருந்து திரும்பி வந்து இனிமேலாவது திருந்தி வாழலான்னு ஒரு வேலைக்கு போனால் இவன் திருடன் முத்திரை குத்தி இந்த சமூகம் மறுபடியும் அந்த திருட்டு தொழிலுக்கே அனுப்பிடுது. நாங்கள் என்னதாம்மா பண்ணுறது சொல்லு. மூச்சு வாங்குதுமா, நான் ஒரு தம் போட்டுக்கிறேன். காசு இருந்தாலும் வெளியில போய் வாங்க முடியாதுல. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த ரூம்ல சிகரெட் புடிச்ச தொலைச்சிருவேன் தொலைச்சு. இப்ப என்ன உனக்கு பணம் தானே வேணும், நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தொலைறேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ வரக்கூடாது.